போலீசா வந்து என்ன செய்ய போறீங்க?
ஹலோ ஹாய் விஜயபாகர் வண்ணா பாருங்க. ஹாய், என்ன பேர் தம்பி? ஐஸ்கிரீனா? சரியா, சரி. அப்ப ஐஸ்கிரீம் சொல்லுங்க, என்ன விசேஷம் இந்த பிள்ளை வீட்டுல? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு என்ன டே? ஸ்பெஷல் டே இன்னைக்கு. பேர்தே சரி, எத்தனை அது பேர்தே இன்னைக்கு? ஏழாவது பேர்தேன்னு சரி, பிள்ளைங்க ஏழாவது பேர்தேன்னு சொல்லி ஒராக்கள் வாழ்த்து தெரிவிக்கணும். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். ஏன்னா அதாச்சும் உங்களோட ஏழாவது பிறந்த நாள் என்று சொல்லி இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்தி மிக்கி மோசிட்ட பிள்ளைக்கு கேக்க கொடுத்து அனுப்பிடுங்க. வேணா மிக்கி கேக் ஒன்று தந்தவையா? வேற என்ன ஒன்று தந்த? வேற காசு வந்திருக்கேன். மைக்கா கிட்ட வச்சுக்கோங்க. எவ்வளவு ஹாப்பி? 100 ஹாப்பியா? ரைட். இங்க எல்லாரும் பார்த்து கதைக்கணும், பிள்ளை எல்லாரும் பார்த்து கண்டிக்கணும். எவ்வளவு ஹாப்பி உங்களுக்கு? சத்தமா சொல்லிவிடுங்க பாபு. 100 ஹாப்பி. ஏன்னா ரைட்டா? அப்ப எல்லாரும் கை தட்ட சொல்லுங்க, பிள்ளை கிளிக் பண்ண சொல்லுங்க எல்லாரும். உங்களோட போன்ல நிறைய கதைக்கிறவையாமே நிறைய உங்களோட போன் கதைக்கிறவர்கள் தந்தது. வெளிநாட்டுல பிரான்ஸ்ல இருந்தான் நாங்கள் அனுப்பியிருக்கோம். யாரே இருக்கும் பிரான்ஸ்ல? யார் போன் கதைக்கிறோம் நீங்கள்? அம்மாவோட மட்டுமா கதைக்கிறீங்கள்? ஒருத்தரும் கதைக்கிறீங்க, ஒருத்தரையும் கதைக்கிறீங்களா? சரி, பிள்ளைக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. அந்த கிஃப்டை பார்ப்போமா? அந்த கிஃப்டை பார்த்தா சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் மிக்கி மவுஸ் பிள்ளைங்க அனுப்பினு சொல்லி. உங்களுக்கு மிக்கி மவுஸ் ரொம்ப விருப்பமா சொல்லி அனுப்பியிருக்கிறோமா? யாருன்னு பாப்போமா? ரைட். அப்படி இதே மாங்கு ரைட். என்ன வந்திருக்கு கிஃப்ட்? என்ன கிஃப்ட் வந்திருக்கு? போட்டோ வந்திருக்குதா? யார்கிட்ட போட்டோ வந்திருக்குது?
மேக்கப் கிட்ட வச்சுக்கலாம். மாமாவா? என்ன பேர் மாமாக்கு? என்ன பேர் மாமாக்கு? என்ன பேர் தெரியுமா? பேர் தெரியுமா உங்களுக்கு? அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு கொள்ளுங்க. என்ன பேர் மாமாக்கு? லவி மாமா. அப்படியா? உங்கள்ட்ட போன் கதைக்கிறவரா? அப்ப மறந்து போனீங்களா நீங்க முதல்ல? ரைட். என்ன சரி, அதாச்சும் இன்னைக்கு பிள்ளைன்ற பிறந்த நாளாமன்னு சொல்லியேண்ணா மாமாவுக்கு வந்து பிள்ளைய ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம், ரொம்ப பாசம் வச்சுக்கிறாராம். உங்களோட பிறந்த நாளுக்கு உங்களோட பக்கத்துல இல்லையே என்று சொல்லி மாமா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாராம். என்ன ஏன்னு மாமா ரொம்ப தூரத்துல இருக்கிறாராம். தூரத்துல இருந்தாலும் மாமாண்ட வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சீரணுமாம், இன்னைக்கு உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தணுமாம்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறார். மாமாவோட சேர்ந்து யார் கொடுத்து விட்டது? இன்னும் ஒரு ஆள் மாமாவோட சேர்ந்து எடுத்து பாருங்க. வடிவ பார்த்தா தெரியும், குட்டியா போட்டோ போட்டுருக்க. வேணா யார் நிக்கிறது? மாமாவும் மட்டும் யார் நிக்கிறது? அத்தை நிக்கிறா. என்ன அத்தைக்கு என்ன பேர்? அம்மாட்ட கேளுங்க. அப்ப மாமாவும் அத்தையுமா அவையில் தான் வந்து பிள்ளைக்கு இப்படி கொடுத்துருக்கீங்க. பிள்ளைக்கு இன்னொரு மாமா இருக்கிறாரா? இன்னொரு மாமா இருக்கிறாரா பிள்ளைக்கு? என்ன சொல்ல போறீங்க மாமாக்கு? பிள்ளைக்கு இப்படி கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது மிக்கி மவுஸ் எல்லாம் உங்களுக்கு விருப்பமாவும் சொல்லி மாமா மிக்கி எல்லாம் அனுப்பி இருக்கிறாரு. என்ன சொல்ல போறீங்க மாமாக்கு மிக்கி எல்லாம் அனுப்பி விட்டதுக்கு? நன்றி. சரி, ஏன்னா மாமாக்கு அப்புறம் அவ்வாண்டு கொடுத்துருங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லான கட்டிக்கார பிள்ளையா வேறணும் மாமான்னு சொல்லி மாமா ஆசைப்படுறாரு. என்ன ஓகேயா? அப்ப மாமா ஆசைப்படுறவன் நீங்க கட்டிக்கார பிள்ளையா வருவீங்களா? லைஃப்ல என்னவா வேற போறீங்க நீங்க? என்னவா வேற உங்களுக்கு விருப்பம்? யாரா வேற விருப்பம்? விஜயகாந்த் மாதிரி வேற விருப்பம். விஜயகாந்த் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? படம் எல்லாம் பாக்குற நீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா? அப்பாவுக்கு பிடிக்குமா? அப்பாங்க பிள்ளைக்கு விஜயகாந்த படம் எல்லாம் காட்டுறவர். விஜயகாந்த் கேமரா ஆக்டர். என்ன நிறைய கல்லறை பிடிப்பீங்களா? களை பிடிக்கிற எல்லாரையும் பிடிக்கும். ஸ்ரீலங்காவிலேயும் நிறைய பேர் களை பிடிக்கணும். அவை எல்லாத்தையும் பிடிப்பீங்களா? ரைட். ஏன்னா அவ பிள்ளை வந்து போலீஸா வேற விருப்பம், போலீஸா வேற ஒண்ணு வேணா? ரைட். அப்ப மாமா வந்து ஆசைப்படுறாரு பிள்ளை வந்து ஒரு கட்டிக்கார பிள்ளையா வேறணும் மாமன் சொல்லியா? அவன் மாமா ஆசைப்படுற மாதிரியே நல்ல சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் ஏன்னா லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா வேறணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்றோம். ஓகே, தேங்க்யூவா. நன்றி. ரைட். மாமா சொன்னேன் உங்களுக்கு பாட்டு எல்லாம் பாட தெரியுமா? அப்படியா? பாட்டு பாட தெரியுமா உங்களுக்கு? என்ன பாட்டு தெரியும்? ஒரு மாமாவுக்கு பாட்டு படிச்சு காட்டுங்க பாப்பா. இன்றைக்கு படிங்க பாப்பா. அந்த பாட்டு மட்டுமா தெரியும்? அந்த பாட்டு மட்டுமா தெரியும்? வேற ஏதாச்சும் பாட்டு தெரியுமா? புது பாட்டு தெரியாதா உங்களுக்கு?
தெரியாது ரைட் என்ன காத்து மேல அப்படிங்க சத்தமா படிக்கணும் பாட்டு எல்லாம் படிச்சிருக்கா பிள்ளை பாட்டு படிச்சது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்ப எல்லாரும் கிளைப் பண்ணி விடுங்க ஹாப்பி தானே உங்களுக்கு சரி அப்ப கட்டிக்கார பிள்ளையா போயிடணுமா இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் ஓகே போட்டோ எடுப்போமா மிக மினிய மிரச்சிருங்க போட்டோ எடுங்க பக்கத்துல இருந்து காச வாங்கின ஆள குத்தனும் அண்ணா அடிக்க